உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் புத்தகங்கள் தொடரில் முதல் முதலாக நம்ம பார்க்க போகிறது தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி. இந்த புத்தகத்தை எழுதினவர் கனடா நாட்டை சேர்ந்த பிரபல எழுத்தாளரான ராபின் ஷர்மா. இது வந்து தி மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான். இந்த புத்தகம் வந்து இதுவரைக்கும் 30 லட்சம் பிரதிகளை உலகளவில் விற்று தீர்ந்திருக்கு. ஏன்னா இந்த புத்தகம் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு. இதை பார்த்த எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தேடிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது எல்லாமே இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப எளிமையாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா அதில் 2 நபர்கள் வந்து உரையாடுவாங்க. இதுதான் ஒட்டுமொத்த புத்தகத்தில் வரக்கூடிய விஷயம். அது வந்து என்னென்னா 2 வழக்கறிஞர்கள், அதில் ஜூலியன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரும் அவரோட ஜூனியரான ஜான் அப்படிங்கிற வழக்கறிஞரும் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த ஜூலியன் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. திடீர்னு ஒரு மாரடைப்பு அவர் அந்த கோர்ட்டில் அவர் வாதாடிட்டு இருக்கும்போது ஏற்படுது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் எங்கேயோ போயிடுறாரு. அவர் எங்கே போனாருங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியலை. அப்போ அவர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற கணக்கில் தான் இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் திரும்பி வர்றாரு. வந்து அவரோட ஜூனியர் அந்த ஜான் அப்படிங்கிற லாயர்கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து என்னென்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவர் இந்தியாவில் சிவானா அப்படிங்கிற அந்த இமயமலை சுற்றி இருக்க அந்த ஒரு பகுதியில் அவங்க வந்து இருக்க துறவிகள் கிட்ட போய் சில விஷயங்களை அவர் வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து இவருக்கு சொல்லித்தரதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், இது மாதிரி நான் எனக்கு வந்து அந்த துறவிகள் வந்து சில விஷயங்களை கற்று தந்தாங்க. அதை கற்றுத்தரும்போது என்னென்னா இந்த நல்ல விஷயங்களை நீ எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நான் அதை கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற போகிறேன். அதான் உங்ககிட்ட இதை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை அழகாக அவர் ஒரு அந்த 7 தத்துவங்களை வந்து அவர் வந்து இவர்கிட்ட சின்ன சின்ன கதைகள் மூலமாக அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிக்கும்போது அந்த ஒவ்வொரு தத்துவத்தை பற்றி சொல்லும் போதும் அவருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வருது அந்த ஜான் அப்படிங்கிற அந்த லாயருக்கு. அப்போ அந்த சந்தேகங்கள் அவருக்கு மட்டும் இல்லை நமக்குமே வரும். அப்போ அந்த சந்தேகங்கள் ஒவ்வொன்றையும் அவர் வந்து அழகான விளக்கங்களோட தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. அந்த விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அவங்களுக்கு அந்த 2 பேரும் அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண நிறைய தெளிவு வந்து அந்த இடத்துல பிறக்கும். ஸோ அது நமக்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றத்தை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு நமக்கும் அந்த தெளிவு வர்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இதை நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ என்னென்னா எல்லா புத்தகங்கள்லேயும் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புத்தகத்தில் நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சில எளிமையான பயிற்சிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல முன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு அந்த ஒரு ஓமை மூலமாக வந்து அவங்க வந்து வெளிக்காட்டுவாங்க. எப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் நம்ம ஒரு கதை சொல்லும் போது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அது ஒரு முக்கியமான தத்துவத்தை வந்து சொல்லுது. உனது மனதை வெற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அற்புதமான தோட்டம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சு நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா உன் நோக்கத்தை பின்தொடர்ந்து செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு கம்பீரமான கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மூலமாக புரிய வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம இது ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து என்னென்னா நம்மளோட சுய ஆளுமையை வளர்த்து கொள்றதுக்கு சுமோ வீரன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம கட்டுப்பாட்டோடு வாழணும் அப்படிங்கிறத இளம் சிவப்பு ஒயர் கேபிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு புரிய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நேரத்தை மதித்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத தங்க நிறத்து கடிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக புரிய வச்சுருப்பாங்க.
அது மாதிரி தன்னலமின்றி மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நறுமணமுள்ள ரோஜா அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக புரிய வச்சுருப்பாங்க. நம்ம நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வைரங்களின் பாதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக புரிய வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த கலங்கரை விளக்கம், நறுமண தோட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு சின்ன கதை மாதிரி தான் வரும். அப்போ நம்ம அதை நினைக்கும் போது அழகாக அதுக்கு பின்னால் அவங்க சொல்லித்தந்த அந்த தத்துவத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்படி எளிமையான முறையில் இதை வந்து நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் இது வந்து தெளிவுபடுத்துகிற விதமாக இருக்கும். ஸோ இது தான் இந்த இந்த புத்தகத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது ஒரு ஒரு சின்ன கதை. இதில் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் யோசித்து பார்த்தாலும் இது ஒரு கற்பனை கதையாக இருக்க முடியுமா அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து இது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா, மகிழ்ச்சியான எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். அடுத்து நம்ம வாழ்க்கையில் லட்சியத்தை எப்படி பின்தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்க முடியும். சுய ஒழுக்க முறை கட்டுப்பாடு, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கணும், அதை எப்படி துணிவோடு செயல்படணும் அப்படிங்கிறதும் நம்ம கற்றுக்க முடியும். அது மாதிரி நம்ம நேரத்தை எப்படி நம்மளோட கைப்பொருளை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கற்றுக்க முடியும். அது மாதிரி நம்ம உறவுகளை வந்து எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அதோட முக்கியத்துவத்தையும் வந்து நம்ம கற்றுக்க முடியும். அன்னையோட அன்னன்னைக்குள்ள வாழ்க்கையை அப்பப்போ வாழ்ந்துடணும். நம்ம பிற்காலத்தில் ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தற்காலத்தை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக இவங்க வந்து தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் எல்லாருமே, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா எதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப், நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலாவது நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதை வந்து இது வரைக்கும் யாரும் நமக்கு கற்றுத்தரல அப்படின்னா, நிச்சயமாக இந்த புத்தகம் கற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து நம்மளை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் புத்தகங்கள் பட்டியலில் முதல் இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்தது. இது அந்த புத்தகத்தோட முதல் பாகம்தான். ஸோ இதுக்கு அடுத்து இரண்டாம் பாகமும் அவங்க வந்து பயந்துருக்காங்க. அது வந்து அடுத்து நான் பார்த்துட்டு அது அதில் இருக்க கருத்துக்களோடு சேர்த்து உங்களுக்கு நான் இதை மாதிரி ஒரு பதிவாக நான் கொடுக்குறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம், லைப்ரரி இருக்குன்னா அதில் பார்க்க முடியும்னா பார்த்துக்கலாம். இதை மாதிரி அந்த ஆன்லைனில் நீங்கள் ரெண்டலில் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா பார்த்துக்கலாம். இல்லைனா டெலிகிராம் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் தேடி பார்த்து எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இதை பற்றின ஒரு ட்ரையல் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்க்கு. ஆனால் அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரையல் வெர்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதில் அந்த சில பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை பற்றின ஒரு சின்ன வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து யூடியூப்பில் ஒரு நண்பர் அழகாக பகிர்ந்துட்டு இருந்திருக்காரு. நான் அதை வந்து இந்த வீடியோவோடு இணைச்சிருக்கேன். நீங்கள் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குன்னு நம்புகிறேன். இந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்க கருத்துக்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறப்போ, த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, ஆத்தர் ராபின் சர்மா, பப்ளிஷர் ஜேக்கோ பப்ளிஷிங் ஹவுஸ், நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றி நம்மளுடைய எதிர்கால இலக்கை எப்படி அடையிறது அப்படின்றத பற்றியான ஒரு கற்பனை கதையை தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய நாட்டிலேயே பெரிய லாயராக விளங்கப்படுற ஜூலியானா மேண்டல் அப்படின்றவரும் அவருடைய ஜூனியர் லாயரான ஜான்ன்றவரை சுற்றி தான் இந்த முழு கதையும் வருது. இதில் ஜூலியானா மேண்டல் அப்படின்றவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பேரு, புகழ், செல்வாக்கு, பங்களா, ஃபெராரி காருன்னு புற வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறவர் அக வாழ்க்கையில் தோற்று போயிடுறாரு. இதனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சொத்துக்களை, அதாவது ஃபெராரி கார் முதல் கொண்டு எல்லாத்தையும் விற்றுட்டு இந்தியாவில் இமாலயஸில் இருக்க சிவானா அப்படின்ற இதுவரைக்கும் யாரும் பார்த்துடாத துறவிகள் கிராமத்துக்கு போகிறார். அந்த இடத்துல அவர் அந்த துறவிகள் கிராமத்தின் தலைவரான யோகி ராமனை சந்திக்கிறாரு. சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை பற்றி அவர்கிட்ட சொல்லி
அதுலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. இதை பொறுமையாக கேட்ட யோகிராமன் தான் அதுக்கான விடையை சொல்லித்தரதாகவும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அதாவது உங்களை மாதிரி கஷ்டப்படுற மற்றவங்களுக்கும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லித்தரணும்னு வாக்குறுதி கேட்டார். இதுக்கு உறுதி அளித்த ஜூலியனா மெண்டலுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய 7 நல்லொழுக்கத்தை சொல்லித்தராரு யோகிராமன். இதை கற்றுக்கிட்டு ஜூலியனா மெண்டல் தன்னை மாதிரியே மனதளவில் உடஞ்சி போயிருக்க தன்னுடைய ஜூனியர் லாயரான ஜானை தேடி போய் இந்த 7 நல்லொழுக்கத்தையும் அவருக்கு சொல்லித்தராரு. அதே மாதிரி அவர்கிட்டையும் மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுன்ற வாக்குறுதியும் வாங்கிக்கிறாரு. சரி, இப்போ நம்ம இந்த புக்லேயே முக்கியமான துறவிகளுடைய தலைவரான யோகிராமன் ஜூலியனா மெண்டலுக்கு சொல்லித்தந்த அந்த 7 நல்லொழுக்கத்தை பற்றி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் 1, மாஸ்டர் யுவர் மைண்ட். நம்மளுடைய மனதை சரி செய்து நம்மளுடைய எண்ணத்தை சீராக்கி நமக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாரு. 2, ஃபாலோ யுவர் பர்பஸ். நம்ம இந்த வாழ்க்கை வாழறதுக்கான நோக்கம் என்னன்னு உணர்ந்து நம்மளுடைய பர்சனல், ப்ரொஃபஷ்னல், ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கான இலக்கை குறிவைக்கிறது. 3, ப்ராக்டிஸ் கெய்சன். சுய தேர்ச்சி தான் வாழ்க்கை தேர்ச்சி அப்படின்னு வெளி உலகத்தில் வெற்றி அடைய முதல்ல மனதை தயார்படுத்தணும்னும் ஞானத்தை அடைய நம்மளுடைய ஆன்மா, மனது மற்றும் உடலை எப்படி தயார்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. 4, லிவ் வித் டிசிப்ளைன். நம்மளுடைய வாழ்க்கையில் டிசிப்ளைனை எப்படி சீராக கடைபிடிக்கணுன்றதுக்கான வழிமுறைகளும் மன உறுதி எவ்வளோ முக்கியமோ அதை மென்மேலும் பலப்படுத்துறதுக்கான வழியையும் சொல்லியிருக்காரு. 5, ரெஸ்பெக்ட் யுவர் டைம். டைம் ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருள்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்துக்கு எப்படி கவனம் செலுத்தணும்னும் சமநிலை எப்படி வகிக்கணும்னும் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக எப்படி வாழணும்னு சொல்லித்தராரு. 6, செல்ஃப்லெஸ்லி சர்வ் அதர்ஸ். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தன்னிலமின்றி இன்னொருத்தருக்கு பங்காற்றுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னும் நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்தும் போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைவீங்கன்னு சொல்கிறாரு. 7, எம்ப்ரேஸ் த ப்ரெசன்ட். உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிஷம், இந்த நொடின்னு தற்போதைய வாழ்க்கையை வாழுங்கன்னும் உங்களுடைய சாதனைக்காக உங்களுடைய சந்தோஷத்தை என்றைக்குமே இழக்காதீங்கன்னு தினமும் விடுகிற ஒரு ஒரு நாளையும் அன்னைக்கு தான் உங்களுடைய கடைசி நாள் மாதிரி உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த 7 நல்லொழுக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கனவை நினைவாக்கி உங்களுடைய எதிர்காலத்தை திடமாக அமைக்கலான்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த புக் மற்ற செல்ஃப் ஹெல்ப் இல்லை சுய முன்னேற்றம் புக்குங்களுக்கு மதியில் எங்கே தனிச்சு நிற்குதுன்னா இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க கதையும் ஜூலியா மெண்டல்ன்ற கேரக்டர் வழியாக சொன்ன விதமும் அதை கேட்டுட்டு இருக்க ஜான்ன்ற கேரக்டர் மூலியமா நம்மளுக்கு தோன்ற குழப்பங்களும் கேள்விகளும் கேட்கப்பட்டு அதுக்கான விடையை ஜூலியனா மெண்டல்ன்ற கேரக்டர் மூலியமாகவே நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற இடத்துல தான் இந்த புக்கு சிறந்து விளங்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் உலகம் முழுக்க 15 லட்சம் காப்பீஸ் விற்றுருக்க இந்த புக் தமிழில் தனது பொக்கிஷத்தை விற்ற துறவின்ற டைட்டிலில் வந்திருக்கு. இந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு சிறு மாற்றத்தையாவது எடுத்துகிட்டு வரும்னு நான் நம்புகிறேன். பாய்.